வணக்கம் மாணவர்களே இன்றைய தமிழ் வகுப்புக்கு தயாரா இருக்கீங்களா முதல் பருவத்துல இருந்த பாடங்களை படிச்சு தேர்வு நம்ம எழுதிட்டோம் தேர்வு எல்லாருமே நல்லா எழுதிருந்தீங்க மிக்க மகிழ்ச்சி இன்றையிலிருந்து இரண்டாம் பருவத்திற்கான பாடங்களை நம்ம படிக்க போறோம் அதுல முதல் பாடம் தான் இன்றைய வகுப்புல படிக்க போறோம் முதல் பாடத்தின் தலைப்பு என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கண்டுபிடிக்கீங்களான்னு பாக்கலாம் அதற்கு சில குறிப்புகள் நான் தரேன் இப்போ நம்ம வெயில் காலத்துல நம்ம ஒரு இடத்துக்கு போவோம் அங்க பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்கும் நிறைய பேர் வருவாங்க மணல் விளையாடுவோம் நம்ம நண்பர்களோட அது எந்த பீச் வெரி குட் பீச்சுக்கு போயிட்டு நம்ம விளையாடுவோம் இல்லையா பீச்னா தமிழ்ல கடற்கரை பீச்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க கடற்கரை இந்த பாடத்தின் தலைப்பும் கடற்கரைக்கு செல்வோமா பாடத்தின் தலைப்பு என்ன கடற்கரைக்கு செல்வோமா இந்த கடற்கரைக்கு ஒரு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் போறாங்க அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு அங்க உள்ள பொருட்கள் எல்லாம் பாக்குறாங்க அதன் பெயர்கள்லாம் வந்து தெரிஞ்சிட்டு வந்து படிக்கிறாங்க அங்க கடல்ல என்ன வரும் பெருசா அலைகள்லாம் வரும் இல்லையா அதுக்கப்புறம் என்ன பாக்குறாங்க அந்த தண்ணியில ஒண்ணு மிதந்துட்டு போவோம் அந்த தண்ணியில என்ன மிதந்துட்டு போவோம் கப்பல் தண்ணியில மிதக்கிறது என்னது கப்பல் இது அங்குள்ள பொருட்கள் எல்லாம் பார்த்து அதனுடைய பெயர்கள் என்னென்ன அப்படின்றதுதான் இந்த பாடத்திலிருந்து நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க போறோம் பாடத்துக்குள்ள போகலாமா கடற்கரைக்கு செல்வோமா கடற்கரைக்கு ஒரு சிறுவ சிறுமியர் கடற்கரைக்கு போறாங்க அவங்க பெற்றோருடன் போறாங்க பெற்றோருடன் போயிட்டு அங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு பாக்கலாமா அங்க அங்க கடற்கரையில நம்ம விளையாடுவோம் இல்லையா அது போல அவங்களும் விளையாடுறாங்க கடற்கரையில் அந்த மணல் வீடு கட்டி விளையாடிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து அந்த கடல் அலையில போய் நின்றுட்டு அந்த தண்ணி எப்படி வரும் அலைகள் நல்ல வேகமாக அடிக்கணும் இல்லையா கடல் அலைகள் கடல் அலைகள் வேகமாக அடிக்கணும் இல்லையா அந்த அலைகள் பார்த்து அவங்க பயப்படுறாங்க பயந்து என்ன பண்ணிட்டாங்க மேலே ஓடி வந்து ஒரு மணல் வீடு கட்டி விளையாடிட்டு இருக்காங்க அடுத்து அங்க கப்பல் வந்து என்ன பண்ணுச்சு தண்ணியில மிதந்து வர்றதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கை தட்டி ஜாலியா விளையாடுனவர் கப்பல் கப்பல்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க அதுக்கப்புறம் அந்த கப்பலை பார்த்துட்டு திருப்பியும் மணல் வீடு கட்டினாங்க இல்லையா அங்கே வந்து உக்காஞ்சி அங்கே உள்ள சாங்கு சிப்பி இதெல்லாம் கிடைக்கும் இல்லையா அந்த பொருளை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க விளையாடிட்டு இருக்காங்க அடுத்து வானத்தில் மேலே நிமிந்து பார்க்கும்போது நிறைய காகங்கள் என்ன பண்ணுச்சு பறந்து வந்து இது பண்ணிட்டு இருந்தது அங்கேயே சுற்றி சுற்றி வரும் இல்லையா பீச்சில் போகும்போது அந்த மாதிரி அங்கே காகங்கள் நிறைய பறந்து வர்றத அவங்க பார்த்தாங்க அடுத்து அவங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துக்குச்சு பசி எடுத்ததுனால என்ன பண்ணுறாங்க அங்கே உள்ள பழக்கடையில் போயிட்டு நம்ம ஏதாவது வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு போகிறாங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா நம்மளுக்கு பணம் தேவைப்படும் இல்லையா அந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு பழக்கடையில் பணம் வாங்குறாங்க அடுத்து எதனா நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன இருக்கு பாருங்கள் ராட்னம் இருக்குது குதிரை சவாரி இருக்குது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இருந்தே கிரிக்கெட் பால் இதெல்லாம் கொண்டு வந்து விளையாடி இல்லையா அது போல் அந்த சிறுக சிறுமியும் விளையாடிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் பள்ளிக்கு போறாங்க பள்ளிக்கு போயிட்டு அவங்க நண்பர்களிடமும் ஆசிரியர்களிடமும் பகிர்ந்துக்கிறாங்க எதை பத்தி பகிர்ந்துக்கிறாங்க நாங்க நேற்று கடற்கரைக்கு சென்றோம் அங்கே என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத அவங்க பேசி பகிர்ந்துக்கிறாங்க அங்க அவங்க என்னென்ன பார்த்தாங்கன்றத ஒவ்வொரு படத்தையே நம்ம பார்த்து அதன் பெயர்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம் கடற்கரைக்கு அந்த சிறிய சிமியர் சென்று அங்கே என்னென்ன பார்த்தாங்க அப்படின்றத படத்தை பார்த்து அதன் பெயர்களை எடுத்து கூட்டி படித்து தெரிஞ்சுக்கலாம் முதல் படம் கடல் முதல் படம் என்ன கடல் க இல் கடல் என் கூடவே சொல்லுங்க க இல் கடல் அடுத்த படம் பழங்கள் அடுத்த படம் என்ன பழங்கள் அதாவது ஒரே ஒரு பழம் இருந்தா அது பழம் அதாவது ஒருமைன்னு சொல்லுவாங்க ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு பழம் இருந்தா அது பழம் இங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பழங்கள் இருக்கு இல்லையா நிறைய பழங்கள் இருக்கு அப்ப என்ன சொல்லணும் பண்மையில பழங்கள் அப்படின்றத நம்ம சொல்லணும் ப இல் பழங்கள் நீங்க பெரிய கிளாஸ் போகும்போது அதாவது தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் போகும்போது இன்னும் விரிவாக படிப்பீங்க ஒருமை பன்மை பற்றி இப்போது நம்ம படிக்கலாம் பழங்கள் ப ழ இங் க இல் பழங்கள் அடுத்த படம் மாங்காய் மா இங் கா இ மாங்காய் என் கூடவே சொல்லுங்க மா இங் கா இ மாங்காய் அடுத்த படம் என்ன காகம் காகம் இம் இம் காகம் அடுத்து கப்பல் அடுத்த படம் என்ன கப்பல் கப்பல் எழுத்து ப படிங்க கப்பல் அடுத்த படம் மத்தலம் மத்தளம் பார்த்துருக்கீங்க இல்லையா மேளம் போட்டுவாங்க இல்லையா அதுதான் வந்து மத்தலம் ம த ல இம் மத்தலம் ம இ த ல இம் மத்தலம் அடுத்த படம் பணம் ப ந இம் பணம் அடுத்த படம் என்ன பணம் ப ந இம் பணம் அடுத்து ஊதல் ஊ த இல் ஊதல் ஊ த இல் ஊதல் வண்டி அடுத்த படம் என்ன வண்டி வ இண்டி வண்டி என் கூடவே சொல்லிட்டு வாங்க வ இண்டி வண்டி அடுத்த படம் வால் அடுத்த படம் என்ன வால் அது என்ன படம் அது என்ன தெரியுது உங்களுக்கு குதிரை குதிரையோட அடுத்த படம் என்ன இறால் இறால் வந்து கடல்ல கிடைக்கும் இல்லையா மீன்லாம் கிடைக்கும் கடல்ல இறால் இ ரா இறால் என் கூடவே சொல்லுங்க இ இறால் அடுத்த படம் அப்பலம் அம் அப்பலம் ப ல இம் அப்பலம்